கொஞ்ச நாளாவே சிறகடிக்காசை சீரியல்ல மீனா கேரக்டர்ல நடிகை ரோஷினி நடிக்க போறதா சொல்லி ஒரு அப்டேட் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இதை பத்தி நடிகை ரோஷினியே இப்ப சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த வீடியோல ரோஷினி என்ன நம்ம நம்ம அதுக்கு இன்னும் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் டிவில டாப் சீரியல் லிஸ்ட்ல சிறகடிக்காசை சீரியல் தான் நம்பர் ஒன் பிளேஸ்ல இருந்துட்டு வருது பல வருஷமா டிஆர்பி ல நம்பர் ஒன் பிளேஸ்ல இருந்த பாக்யலக்ஷ்மி லக்ஷ்மி சீரியல ஆரம்பிச்ச கொஞ்ச மாசத்திலேயே பின்னுக்கு தள்ளி தொடர்ந்து நம்பர் ஒன் பிளேஸ்ல சிறகடி சீரியல் தான் இப்போ இருந்துட்டு வருது இந்த நிலையில கொஞ்ச நாளாவே மீனா கேரக்டர்ல நடிக்கிற நடிகை கோமதி விலக போறாங்கன்னு சொல்லி ஒரு தவறான செய்தி தொடர்ந்து சோஷியல் மீடியால வந்துட்டு இருக்கு மேலும் அவங்களுக்கு பதிலா இனிமே மீனாவா நடிகை ரோஷினி தான் நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வராங்க இப்போ இதுக்கு நடிகை ரோஷினி அவங்களோட பதில சொல்லிருக்காங்க நான் சீரியல்ல நடிக்க போறேனா இல்லையான்ற ஆர்வத்துலதான் இப்படி எல்லாம் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் மீனா கேரக்டர்ல நடிகை கோமதி ரொம்ப அழகா நடிச்சுட்டு வராங்க சீரியலோட கதையும் ரொம்ப சூப்பரா இருக்கு நடிகை கோமதி இந்த சீரியலை விட்டு விலக போறாங்கன்ற செய்தியும் நான் தான் அதுல மீனாவா நடிக்க போறேன்ற செய்தியும் உண்மை இல்ல பிளீஸ் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள நம்பாதீங்க எனக்கு அப்பவே பல சீரியல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது ஆனா அது எனக்கு வேணான்னு தோணுச்சு ஒரு படத்துல நடிக்க தான் சீரியலை விட்டு விலகுன பல வாய்ப்புகள் என் கையை விட்டு போயிருச்சு ஆனா என்னோட ஃபேன்ஸ் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அதுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல நான் இனிமே கண்டிப்பா சீரியல்ல நடிக்க மாட்டேன் இந்த மீனா கேரக்டர்ல நான் நடிக்கல என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி சீக்கிரமே உங்களுக்கு கிட்ட சொல்றேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பார்த்திட்டு நீங்க நடிகை ரோஷினி சொல்லி இருக்க இந்த விஷயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பல சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க